ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவ் சவ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அப்புறமா சவ் சவ் காயை தோல்நிக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இனி இது எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே சீரகம், காரத்துக்காக காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன், வெங்காயம் சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கோம், காயும் வேக வச்சாச்சு. இனி இந்த காயை பருப்பு வேக வச்சது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி இதெல்லாம் நல்லா மசிச்சிக்கணும், நல்லா கொஞ்சம் மாவு மாதிரி மசிச்சிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இனி மசித்து வச்ச பருப்பும் சவ் சவ் காயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சவ் சவ் காயும் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா எவ்வளவு நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு அப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இனி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இனி கொதிச்ச பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இனி கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க விடலாம். சவ் சவ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.